வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஐ மற்றும் டிஎன்பிஎஸ்சிக்கு உதவக்கூடிய வகையில் ஓல்டு க்வெஸ்சன் பேப்பர் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் குறிப்பாக வந்து ஜிகே கண்டென்ட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதோடு இல்லாமல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கண்டென்ட் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி 2008 முதல் 2023 வரை நடந்த அனைத்து பிசி மற்றும் எஸ்ஐ எக்ஸாமுக்குனான வீடியோ ஆல்ரெடி நான் ஓல்டு க்வெஸ்சன் பேப்பர் வீடியோ மேக் பண்ணி போட்டுருக்கிறேன். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்து தெரிஞ்சு அதே மாதிரி நம்மளோட டெலகிராம்லேயும் ஜாயின் பண்ணிங்க. ஃபஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். அலுமினோ வெப்ப ஒடுக்க முறையில் அலுமினியத்தின் பங்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒடுக்கி, ஏன்னா இங்கே சொல்லிட்டாங்க வெப்ப ஒடுக்க அப்படின்னு வந்ததுனாலே, ஸோ அது வந்து ஒடுக்கியாக தான் பயனளிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து போவோம். ஸோ பொறுத்துக, ஸோ சரியான, அதாவது 4 துகள்களாக்கப்பட்ட நிக்கல் அப்படின்றாங்க. 4 துகள்களாக்கப்பட்ட நிக்கல் வந்து ஒரு ஒடுக்க வினைக்காரணி, சரிங்களா? ஒடுக்க வினைக்காரணி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அமிலம் கலந்த பொட்டாசியம் டைக்ரோமேட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனேற்றி. அலுமினியம் கலந்த பொட்டாசியம் டைக்ரோமேட் அப்படின்றது ஆக்சிஜனேற்றி. எலக்ட்ரான் இழத்தல் என்பது ஆக்சிஜன் ஏற்றம். எலக்ட்ரான் இழத்தல் என்றால் ஆக்சிஜன் ஏற்றம். எலக்ட்ரான் ஏற்றல் என்றால் ஆக்சிஜன் ஒடுக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ மேலே இருக்கிற இது ரெண்டும் நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியலனா கூட கீழே இருக்கிறது ஈஸியாக ஞாபகம் வச்சு. எலக்ட்ரான் எழுத்தல்னா ஆக்சிஜன் ஏற்றம், எலக்ட்ரான் ஏற்றல்னா ஆக்சிஜன் ஒடுக்கம், சரிங்களா? ஸோ இது ரெண்டுத்தையும் ஈஸியாக வச்சு ஞாபகம் வச்சுலாம். ஆன்சர் வந்து 2, 4, 1, 3 அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன் போகலாம் பாருங்கள். பசுந்தால் உரம் கீழ்காண்பனொட்டில் எதில் இருந்து பெறப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சனப்பை மற்றும் கொத்தவரை, இது ரெண்டுத்திலும் தான் பெறும், சரிங்களா? பசுந்தால் உரம் எதிலிருந்து பெறப்படுகிறதுனா சனப்பை மற்றும் கொத்தவரை. அடுத்த க்வெஸ்சன் போகலாம். மின்முலாம் பூசுதல் என்பது ஒரு உலோகத்தின் பரப்பின் மீது மற்றொரு உலோகத்தினை மின்னார் பகுப்பு மூலம் பூசப்படுதல் ஆகும். ஒரு வெள்ளி கரண்டியின் மீது தங்கத்தினை மின்முலாம் பூசுதல் முறையில் வெள்ளி கரண்டி டேஸாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நேர்மின்வாய், சாரி, அதாவது எதிர்மின்வாயாக இருக்கும், கேத்தோடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரிங்களா? ஆனோடுனா வந்து பார்த்திங்கன்னா நேர்மின்வாய், கேத்தோடு அப்படின்னா வந்து எதிர்மின்வாய், சரிங்களா? ஸோ எதிர்மின்வாயாக செயல்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எது வெள்ளி கரண்டி வந்து எதிர்மின்வாயாக இருக்கும், அப்போ தங்கம் எதுவாக இருக்கும், நேர்மின்வாயாக இருக்கும், சரிங்களா? நம்ம அப்படி தான் வந்து புரிஞ்சுக்கணும், சரிங்களா? அடுத்து போகலாம். இந்த க்வெஸ்சன் பாருங்களாம். ஆக்சிஜன் ஏற்றத்தில் ஹைட்ரஜன் சேர்க்கை நடைபெறுகிறது அப்படின்றாங்க. அது வந்து தவறு. ஆக்சிஜன் ஏற்றத்தில் எலக்ட்ரான் இழுத்தல் நடைபெறுது. மேலே இப்போ தான் பார்த்தோம் எலக்ட்ரான் இழுத்தல்னா ஆக்சிஜன் ஏற்றம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், கரெக்டாக. ஆக்சிஜன் ஏற்றத்தில் எலக்ட்ரான் ஏற்றம் நடைபெறுகிறது அப்படின்றாங்க, இதுவும் தவறு, சரிங்களா? ஆக்சிஜன் ஏற்றத்தில் நேர்மின் சுமை அயனி செயல்படுகிறது அப்படின்றாங்க. ஸோ ரெண்டும் மட்டும்தான் சரி, மற்றது எல்லாமே தவறு, சரிங்களா? அடுத்து போவோம். அதாவது எலக்ட்ரான் இழுத்தல் அப்படின்னாவே, சரிங்களா, ஆக்சிஜன் ஏற்றம் தான். அப்போ எலக்ட்ரான் இழுத்தல்னா வரும், நேர்மின் சுமை வராது, எதிர்மின் சுமை தான் வரும், சரிங்களா? ஸோ இங்கே அதாவது ரெண்டு மட்டும்தான் வந்து, அதாவது 2 alone இஸ் கரெக்ட் அப்படின்னா ரெண்டு மட்டும்தான் கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்கள். கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? பிஹெச் மதிப்பு எஸ்பிஎல் சோரன்சன் அப்படின்றது மட்டும்தான் சரியாக பொருந்திருக்கு தான், மற்றதெல்லாம் தவறாக இருக்குது தான். பிஹெச் மதிப்பீடு என்பது எஸ்பிஎல் சோரன்சன் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன் போவோம். ஸோ 5வது திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு க்வெஸ்சனு, சரிங்களா? ஸோ இது என்ன சொல்கிறாங்க, சரியாக பொருந்துகிறது எதாக கூட அப்படின்றாங்க. 5வது 5வது திட்டம் வேலை வாய்ப்பை உருவாக்க தான்றாங்க, சரிங்களா? ஸோ இது வந்து தவறு. 7வது 5வது திட்டம் வந்து வறுமை ஒழிப்பு அண்ட் சுயசார்பின், இதுவும் தவறு. அதாவது கரண்ட் எக்கனாமிக்ஸ் புக்கு பிரகாரம் பார்த்தா 6வது 5வது தான் வறுமை ஒழிப்பு, சரிங்களா? கார்பிய ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? 5வது 5வது திட்டம் வந்து பார்த்திங்கன்னா சுரங்கம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8வது 5வது திட்டம் 2000இல் முழு வேலை வாய்ப்பை சாதிக்கும் வேலையை உருவாக்குதல் அப்படின்றாங்க. இது மட்டும்தான் வந்து கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க. 10வது 5வது திட்டம் சமூக நீதியுடன் வளர்ச்சி மற்றும் சமத்துவன்றாங்க. இது வந்து 9வது 5வது திட்டம் சமூக நீதியின் கூட சமத்துவ வளர்ச்சி அப்படின்றது. ஸோ அப்போ 8வது மட்டும்தான் வந்து சரி, மற்றது அனைத்துமே முரண்பட்டுள்ளது, அதனால் அதெல்லாம் தவறு. அடுத்து போவோம். ஸோ இது வந்து பொறுத்து சொல்லியிருக்கிறாங்க, அதனுடைய தலைமையிடம் குத்து வச்சுருக்கிறாங்க, எங்கே இது என்ன அப்படின்னு சொல்லி குத்து வச்சுருக்கிறாங்க, சரிங்களா?
உலக சுகாதார நிறுவனத்தின் தலைமையிடம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனீவா. பெண்கள் காப்பகம் எங்கிருது அப்படின்னா நியூயார்க். ஐக்கிய நாடுகளின் கல்வி அறிவியல் மற்றும் கலாச்சாரம் எங்கிருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பாரிஸு. பன்னாட்டு வேளாண்மை வளர்ச்சி நிதி வந்து பார்த்தீங்கன்னா ரோம். சரிங்களா, 4, 3, 1, 2 அப்படின்றத சரியான ஆன்சர். உலக சுகாதார நிறுவனம் ஜெனீவா, பெண்கள் காப்பகம் நியூயார்க், ஐக்கிய நாடுகளின் கல்வி அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பு வந்து பாரிஸ், பன்னாட்டு வேளாண்மை வளர்ச்சி நிதி வந்து பார்த்தீங்கன்னா ரோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்த க்வெஸ்சன் போவோம். நிதியுதவியின் தலைவர் நியமனம் செய்வது யார்? சாரி, நிதிக்குழுவினுடைய தலைவரை நியமனம் செய்வது யார் அப்படின்றாங்க. த பிரசிடென்ட். சரிங்களா, குடியரசுத் தலைவர். நிதிக்குழுவின் தலைவரை நியமனம் செய்வது குடியரசுத் தலைவர். அடுத்த க்வெஸ்சன் போவோம். கீழ்கண்டவற்றில் பிரதம அமைச்சர்களை கால வரிசைப்படுத்துக. தயவுசெய்து டிஎன்பிஎஸ்சிக்கோ இல்லை போலீஸுக்கோ படிக்கிறக்கோ அந்த பிரதமரையும் இந்த குடியரசுத் தலைவரையும் இந்த வரிசை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுங்க. பிரதமரையும் குடியரசுத் தலைவரையும் வந்து அந்த வருஷம் வந்து கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு 3 க்வெஸ்சனில் வந்து ஆர்டர் கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் கேட்டாங்க, இப்போ வந்து பிரதமர் கேட்குறாங்க. சரிங்களா, ஸோ இப்படி பார்த்தோம் அப்படின்னா லால் பகதூர் சாஸ்திரி தான். ஏன்னா நேதாஜி இறந்த பிறகு உடனே லால் பகதூர் சாஸ்திரி தான் வருவார். சரிங்களா, ஸோ அப்படி பார்த்தா 3 இது மட்டும்தான் அங்கே ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். சரிங்களா, ஸோ அப்போது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சரண் சிங் வருவாங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விபி சிங் வருவார். அதுக்கடுத்தது கடைசியாக தான் சந்திரசேகர் வருவாங்க. சரிங்களா, ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு ஒன்றும் சரியான ஆன்சர். சரிங்களா, லால் பகதூர் சாஸ்திரி, சரண் சிங், விபி சிங், சந்திரசேகர். அடுத்து போவோம். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. பிரெஞ்சு அறிஞரான டிரேசி என்பவரால் கருத்தியல் சொல்லாக்கம் செய்யப்பட்டது. மக்களுடைய லட்சியங்கள், உறுதிப்பாடுகள், நம்பிக்கைகள் மற்றும் கருத்துக்கள் ஆகியவற்றின் தொகுப்பினை கருத்தில் குறிப்பிடப்படுகிறது அப்படின்றாங்க. ஸோ கூற்று காரணம் ரெண்டும் சரி, சரியான விளக்கம். ஆனால் நம்மளுக்கு கொஸ்டினே புரியல, கரெக்டுங்களா? ஆமாம், கொஸ்டினே புரியலனா கூட கவலை இல்லை. ஸோ மேக்ஸிமம் வந்து இதை போட்டு வந்துடும். கூற்று காரணம் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. அடுத்து கேள்வி போவோம். பின்வருவன்றில் இந்திய துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான தகுதி அல்லது அதாவது அவசியமான தகுதி அல்லாதது எது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ அவர் இந்திய குடிமகனாக இருக்கணும், கரெக்டு. அங்கே வந்து தகுதி எது இல்லை அப்படின்னு தான் கேட்டுக்கிறாங்க. சரிங்களா, அவருக்கு இந்தி பேசவும் படிக்கவும் எழுதும் தெரியணும், தப்பு. அவர் 35 வயதை நிரம்பியவராக இருக்க வேணும், கரெக்டு. அவர் மாநிலங்களவை உறுப்பினராகவோ தேர்ந்தெடுக்கப்பட்டு ஸோ தகுதி உடையவராக இருக்க வேணுன்றாங்க. அப்போது இது கரெக்டு, இது கரெக்டு, இது கரெக்டு. ஏன் இது மட்டும் தப்புன்னா, அவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மொழி தெரிஞ்சிருந்தால் போதும், அவருக்கு இந்தி தான் தெரியணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது. சரிங்களா, மொத்தம் நம்மளுடைய 8வது அட்டவணையில் எத்தனை மொழி இருக்குது? 22 மொழி இருக்குது. சரிங்களா, அந்த 22 மொழியில் ஏதேனும் ஒரு மொழி தெரிந்திருந்தார் அவர், அதாவது ஆளுநர் ஆகக்கூடிய துணை குடியரசுத் தலைவர், ஆளுநரில் துணை குடியரசுத் தலைவர் ஆகக்கூடிய அந்த தகுதி இருக்கிறது. ஈவன் அதே தான் ஆளுநருக்கும் பொருந்தும். சரிங்களா, அடுத்த க்வெஸ்சன் போகலாம் பாருங்கள். கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்தும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சரிங்களா, இந்திய திட்டமிடலின் தந்தை வந்து காந்திஜி அப்படின்றாங்க. திட்டமிடலின் தந்தை காந்திஜியா? அது பிறந்தது அப்போ கட்டாயம் தெரிஞ்சு போச்சு. ஸோ காந்திஜிக்கு திட்டமிடுதல்களாக வரவே மாட்டார் அவர். ஏன் அப்படி ஒரு வேளை இருந்திருந்தால் ஒரு அரசியல்வாதியாக இருக்கலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவர் காலி. இந்திய திட்டமிடலின் தந்தை வந்து யார்? ஜவஹர்லால் நேரு. சரிங்களா, ஜவஹர்லால் நேருக்கு முன்னாடியே ஒருத்தர் இருந்தார். அவர் யார்? கர்நாடகா மாநிலம் பத்ராவதியை சார்ந்த விஸ்வேஸ்வரய்யா. சரிங்களா, விஸ்வேஸ்வரய்யர் அப்படின்னு சொல்லுவாங்க. 1923 அவருடைய பேரில் ஒரு நிறுவனம் கூட நிறுவாங்க. தமிழ்நாட்டின் முதல் ஆளுநர் பிசி அலெக்சாண்டர் அப்படின்றாங்க. இதுவும் தவறு. இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் யார் அப்படின்றாங்க? இந்திரா காந்தி. எஸ், இது கரெக்டு. இந்தியாவின் முதல் ஜனாதிபதி நேரு கிடையாது. யார் இந்தியாவின் முதல் ஜனாதிபதி? ராஜேந்திர பிரசாத். சரிங்களா, ராஜேந்திர பிரசாத். ரெண்டாவது ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன். முதல் துணை குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணன். சரிங்களா, ஸோ முதல் துணை பிரதமர் வல்லபாய் பட்டேல். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து போவோம். நுகர்வு என்ற பட்சத்தில் அபரிஹரா என்பதில் பொருள் என்ன அப்படின்றாங்க.
அதாவது அபரிஹரா அப்படின்னா என்ன பொருள் அப்படின்றாங்க. தேவைகளை கட்டுப்படுத்துதல், குறைந்தபட்ச தேவைகளை பூர்த்தி செய்தல், எது தேவையோ அவற்றை மட்டும் பூர்த்தி செய்தல். ஸோ இவை அனைத்துமே வந்துடும் அப்படின்றாங்க. அபரிஹரா அப்படின்றது அபரிஹரா. அடுத்து போவோம் பாருங்கள். எந்த மன்னனால் காஞ்சி கைலாசநாதர் கோயில் கட்டப்பட்டது அப்படின்றாங்க. காஞ்சி கைலாசநாதரும் யாரால் கட்டப்பட்டா? ராஜசிம்மன். சரி, ஆமாம், ராஜசிம்மன் மட்டும்தான் சரியான ஆன்சர். இரண்டாம் நரசிம்மவர்மன் இருந்தால் அது கரெக்டாக இருந்திருக்கும். அதனால் இது தவறு, இது தவறு, இது தவறு. ராஜசிம்மன் மட்டும்தான் சரியான ஆன்சர். ராஜசிம்மனுடைய மற்றொரு பெயர் இரண்டாம் நரசிம்மவர்மன். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் போகிறோம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே என்று பாடியவர் யார் அப்படின்னா, யார் தான் இதுமாதிரி எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க? ஒவ்வொரு தாயும் நினைப்பாங்க. ஸோ தாயுமானவர். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் போகலாம் பாருங்கள். விறகு இச்சொல்லில் எவ்வகை குட்டியலோகரம் இடம்பெற்றுள்ளது அப்படின்றாங்க. விறகு அப்படின்றதில் உயிர் தொடர் குட்டியலோகரம் இடம்பெற்றுள்ளது. உயிர் தொடர் குட்டியலோகரம், அந்த ரா இருக்குது இல்லையா, அதாவது குசுறு துப்புரு சொல்லுவாங்க அந்த கூ இருக்குது இல்லையா. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து தான் முக்கியம். அந்த ராவை பிரித்தா என்னன்னு வர்றோம்? எரு கூட்டல் ஆ அப்படின்னு சொல்லி வரும். அப்போ இது என்ன எழுத்து? இது உயிர் எழுத்து. ஸோ அதனால் அது வந்து உயிர் தொடர் குட்டியல் உகரம். அடுத்த கொஸ்டின் போகும் பாருங்கள். திருமுருகர் அதாவது திருமுறைகளை தொகுத்தவர் யார் அப்படின்றாங்க. திருமுறைகளை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. திருமுறைகளை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. திருமுருகளை தொகுப்பதற்கு உதவி புரிந்தவர் யார் அப்படின்னு கேட்டானா? முதலாம் ராஜராஜ சோழன். சரிங்களா, வித்தியாசம் இதுதான். அடுத்த கொஸ்டின் போவோம். ஐம்பெருங்காப்பியங்களில் ஐந்து ஒழுக்க நெறிகளை விளக்கும் காப்பியம் எது? ஒன்றே ஒன்று தான், எது? சீவக சிந்தாமணி மட்டும்தான் ஐந்து ஒழுக்க, தப்பா, ஐம்பெருங்காப்பியங்களில் ஐந்து ஒழுக்க நெறிகளை விளக்கும் காப்பியம் எது அப்படின்னா சீவக சிந்தாமணியில் மணிமேகலை. சரிங்களா, மணிமேகலை அப்படின்றது தான் சரியான ஆன்சர். ஐம்பெருங்காப்பியங்களில் ஐந்து ஒழுக்க நெறிகளை விளக்கும் காப்பியம் எதுனா, ஸோ மணிமேகலை. இந்த சீவக சிந்தாமணியில் ஒன்று இருக்குது. ஐம்பெருங்காப்பியனா என்னென்ன இருக்கணும்? ஸோ அந்த நாலு சொல்லுவாங்க இல்லையா, அச்சம் மடம் நானும் பயிர்ப்பா, அதாவது ஸோ அந்த நாலுத்தையும் முழுமையாக பெற்றிருக்கக்கூடியது எப்படின்னு கேட்டிங்கன்னா சீவக சிந்தாமணி. ஸோ இதுக்கு தான் வந்து வேறு இன்னொரு மீனிங்கில் சொல்லியிருப்பாங்க. சரி ஓகே, அதாவது ஐந்து ஒழுக்க அப்படின்னு வந்ததுன்னா அது வந்து மணிமேகலை. ஒரு ஐம்பெருங்காப்பியம் பெற்றிருக்க வேண்டிய அனைத்து தகுதிகளையும் பெற்ற ஒரே காப்பியம் எது அப்படின்னு கேட்டானா, அப்போ தான் வந்து நீங்கள் சீவக சிந்தாமணி அப்படின்றத சூஸ் பண்ணணும். சரிங்களா, வித்தியாசம் நல்லா புரிஞ்சுங்க. இனியவை நாற்பது என்ற நூலின் ஆசிரியர் யார்? இனியவை நாற்பது என்ற நூலின் ஆசிரியர் யார், யாராக இருப்பாங்க? இனியவை நாற்பதுனா கபிலர் தான் இருந்தால் இருக்கணும். சரிங்களா, இல்லை போதன் 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 சேர்ந்தனார். சரிங்களா, இனியவை நாற்பது இன்னா நாற்பது தான் கபிலர், இனியவை நாற்பது அப்படின்னா போதன் சேர்ந்தனார். போதன் சேர்ந்தனார் அதாவது நம்ம கிராமப்புறத்துலலாம் ஒரு கதை சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ இப்போ அந்த தீபாவளி டைமில் இனிப்பு எடுத்துகிட்டு போனான்னு வச்சுங்களா, அதை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கறி துண்டோ அல்லது ஒரு இரும்போ, ஏதாவது ஒரு இரும்பு துண்டோ இல்லைன்னா சின்னதாக ஒரு பேனா கத்தி மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு அனுப்புவாங்க. எதுக்காக அப்படின்னா பேய் எதுவும் கூட வரக்கூடாதான், போதம் எதுவும் கூட வராது அப்படின்றதுனால தான். சரிங்களா, அதே மாதிரி வந்து மீன் பிடிச்சிட்டு வந்தாங்கனாவோ இல்லை கறி எடுத்துகிட்டு போனாங்களோ ஒரு தமத்துன்னு ஒரு கறி, அதாவது அடுப்பு கறி இருக்குதுல, அதை எடுத்து போட்டு அனுப்பிவிடுவாங்க. சரிங்களா, எதுக்காகனா போதும் கூட வராது அப்படின்றதுக்காக தான். ஸோ அந்த ஷார்ட்கட் அப்படியே ஞாபகம் வச்சுங்க. ஏதாவது இனிப்பு எடுத்துகிட்டு போனால் போதும் வரக்கூடாது அப்படின்றதுனால, ஸோ போதும் சேர்ந்தனார் போதும் வந்து சேர்ந்து வரக்கூடாது, அதனால தான் இனியவை நாற்பது. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் போவோம். புது கவிதைக்கு சாகதி அகாதமி விருது பெற்றவர் யார் அப்படின்றாங்க. ஈரோடு, சாரி, புது கவிதைக்கு சாகதி அகாதமி விருது பெற்றவர் கரெக்ட், ஈரோடு தமிழ் அன்பன். சரிங்களா, ஈரோடு தமிழ் அன்பன். புது கவிதைக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் ஈரோடு தமிழன்பன். ஐ திங்க் வணக்கம் வள்ளுவா அப்படின்றதான் வந்து அந்த நூலாக இருக்கும். சரிங்களா, அடுத்து போவோம். தொல்காப்பியர் குறிப்பிடும் நகை அழுகை முதலான மெய்ப்பாடுகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்றாங்க? எட்டு. சரிங்களா, எட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இந்த எட்டுமே எதில் தான் வரும்? தொயிற்பெயரில் தான் வரும்பா. இந்த நகை அழுகை, ஸோ வெகுளி சினம், இது எல்லாமே வந்து தொழிற்பெயரில் மட்டும்தான் வரும். சரிங்களா, தொழிற்பெயரில் மட்டும்தான் வரும். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் போவோம்.
சரி ஓகே, மீதி இருக்கிறது அடுத்த வீடியோவில் பார்ப்போம் சரிங்களா. அதிகமாக பார்த்துட்டு நினைக்கிறேன். நன்றி ஃப்ரெண்ட்ஸ், பாய்.